விவசாயிகளுடைய கூட்டம் இங்கே கரூரில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் முதலில் எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் பி கே திரிபாதி அவர்களும், கேரள மாநில தலைவர் தாமஸ் சாண்டி அவர்கள் மறைவுக்கு 2 நிமிடம் அஞ்சலி செலுத்தி அதன் பின்னால் கூட்டம் நடைபெற ஆரம்பித்தது. கூட்டத்தினுடைய முதல் தீர்மானம், உள்ளாட்சி தேர்தலில் வாக்களித்த என்சிபி வேட்பாளர்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றியை தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றினோம். அடுத்த 2வது தீர்மானம், குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற கோரிக்கை, மத்திய அரசுக்கு கோரிக்கை. இப்பொழுது நாட்டிலே பொருளாதார பாதிப்புகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கு, வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இன்றைக்கு உழைக்கும் மக்களெல்லாம் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில், இந்த நேரத்தில் இது போன்ற ஒரு தீர்மானத்தை போட்டு, எங்கேயோ பாகிஸ்தான்லேருந்து, ஆப்கானிலேருந்து, பங்களாதேஷ்லேருந்து வந்தவர்கள் திரும்ப அங்கே போகணும்னா, முடியும் அது மாதிரி அகதிகளாக வந்தவர்களாக இவங்க வந்து வெளியே அனுப்புறதுக்கு இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஐநா சபை தான், அதுக்கு வந்து எப்போ அகதியாக உள்ளே வந்துட்டாங்களோ அவங்கள வந்து வெளியேற்றணும்னா கூட அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆக இதையெல்லாம் போட்டு குழப்பி கொண்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கிறது. இதை முக்கியமான பிரச்சனை, இதே ஒரு 33,000 பேர், அந்த 33,000 பேருக்காக இங்கே வந்து குடியுரிமை சட்டம், அதுக்கப்புறம் பதிவு ஏடா தயாரிக்கிறது என்று போன்ற ஒரு நிலையை இன்றைக்கு உருவாக்கி, மக்களிடத்தில் வந்து இன்றைக்கு ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார். அதுக்கு உங்களுடைய வரலாறெல்லாம் சொல்லணும்னா, யார் யாருக்கு என்னென்ன வளரார், அப்போது இங்கே இருக்கக்கூடியவங்கள நாங்கள்லாம் ஓட்டு போட்டோமோ, அந்த ஓட்டு எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க, இந்த வாக்களிப்பை வைத்துக்கொண்டு நீ வந்து மேலே வந்திருக்கக்கூடிய எந்த வாக்களிப்பு, திரும்ப மறுதேர்தலை பாராளுமன்றத்தை கலைச்சிட்டு நீ செய்ய வேணா, நீ அப்போ யாருக்கு ஓக்கடி, இவங்களுடைய வாக்குகள் என்பது இந்த நாடு இந்து மத நாடாக மாற்றப்பட வேண்டும் என்பற்ற ஒரே குறிக்கோளோடு இன்றைக்கு இவர்கள் செயல்படுகின்றார்கள். அந்த செயல்பாடை நாம் முறியடிப்போம். ஏனென்று சொன்னால், இது மதசார்பற்ற நாடு. இந்த மதசார்பற்ற நாடு என்பது சுதந்திர காலத்திலேயே, விடுதலை காலத்திலேயே, பாகிஸ்தான் பிரியும் பொழுது அது இஸ்லாமிக் கண்ட்ரி என்று அவர்கள் டிக்ளேர் பண்ணும்பொழுது, நம்ம நாடு வந்து அது மாதிரி பண்ண முடியாது, இங்கே பல இன மக்கள் வாழ்கிறார்கள், பல மொழி பேசக்கூடியவர்கள் வாழ்கிறார்கள், பல மதத்தை சார்ந்தவர்கள் வாழ்கிறார்கள், இது பன்முகத்தன்மை கொண்ட இந்த நாடு. ஆக இந்த நாடை வந்து ஒரு மதசார்பற்ற நாடாக தான் கொண்டு செல்ல முடியும் என்ற உறுதிமொழி அந்த காலத்திலே நமக்கு, சுதந்திரம் போராட்ட காலத்திலே அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் பொழுதே இதை வந்து சொன்னவர்கள். அதன் அடிப்படையில் இன்றளவு நாம் நடந்து கொண்டு வருகின்றோம். இங்கே நமக்குள்ளே எந்த விதமான பாகுபாடு இல்லை, அந்த உணர்வு கூட இல்லை, இங்கே இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்ற ஒரு பாகுபாடு இல்லை. இன்னும் கேட்கணும்னா, இந்து நாடு என்று இவர்கள் சொல்கிறார்கள், இந்து நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்துக்கள் என்று எல்லாருக்கும் சம உரிமை கிடைக்குமா, அதுக்கு உத்தரவாதம் இவங்க கொடுக்க முடியுமா? ஆக இந்துக்களாக இருந்தவர்களாக இன்றைக்கு முஸ்லீமாகவும் கிறிஸ்தவர்களாகவும் போனதுக்கு என்னத்துக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களையெல்லாம் நீங்கள் புறக்கணிக்க போடும் பொழுது அவங்களுக்கு மரியாதை எங்கே கிடைக்கிதோ அங்கே தேடிக்கிட்டு போனாங்க. அவங்க தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க. இது நீங்கள் அவங்கள ஓட்டி விட்டால் கூட திரும்ப திரும்ப இங்கே உருவாக்கி கொண்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் அனைவரும் சமமாக இருக்கணும்னு அந்த ஜாதியை எடுக்கணும். முதல்ல ஜாதிகளற்ற சமுதாயமாக ஒரு இந்து சமுதாயத்தை உண்டாக்கு, ஒரு கடவுள் தத்துவத்தை கொண்டு வா. இன்றைக்கி இஸ்லாமியர்கள் ஒரு கடவுள் தத்துவம், கிறித்துவர்கள் ஒரு கடவுள் தத்துவம், சீக்கியர்கள் ஒரு கடவுள் தத்துவம், இது மாதிரி புத்த மதம் ஒரு கடவுள் தத்துவம், எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மதங்களும் ஒரு கடவுள் தத்துவத்தில் இருக்கும் பொழுது, இங்கே மட்டும் 1000 கடவுளை வைத்து கொண்டு, 1000 பிரிவுகளை வைத்து கொண்டு, இது ஒரு இந்து நாடு இன்று இருந்தால், இது வந்து இன்றைக்கு இல்லை, என்றைக்குமே இது வந்து வளர்ச்சி பெற்ற நாடாக மாறாது. ஆகவே அதைத்தான் நாங்கள் வந்து இப்படி குடியுரிமை சட்டத்தை வந்து திரும்ப பெறு என்று எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். அடுத்த கோரிக்கை வந்து, கரூர் மாவட்டத்தில் பற்றாக்குறை, குடிநீர் பற்றாக்குறை இன்றைக்கு இங்கே இருக்குது. ஆகவே அந்த இது தண்ணீரை வந்து பணம் கொடுத்து லாரியில் கொண்டு வந்து இறக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவார், அது மாற்றி தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து ஈரோட்டிலிருந்து காவிரி ஆற்று நீரை கரூருக்கு கொண்டு வந்து கரூர் மக்களுடைய குடிநீர் பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தீர்மானமாக போட்டுக்கிட்டு